அன்பர் ஜெப ஊழியர்கள் தேவனுடைய தரிசனத்தின் படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். பிரச்சனைகள் தீர, வியாதிகள் மறைய, உபத்திரவங்கள் நீங்க கர்த்தர் உங்களோடு இணைப்பார். எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மருந்திடும். அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பெலத்தின் மேல் பெலமடைய என் மேல் அசைவாடிடும். பெலத்தின் மேல் பெலமடைய என் மேல் அசைவாடிடும். சில நேரத்துல வேதனை உண்டாக்குகிற வழி நம்முடைய சிந்தனையிலே வந்து விடுகிறது. இருதயத்துல வருகிறது சிந்தனையில, சிந்தனையில வர்றதுதான் என்ன ஆகும், அப்படியே இருதயத்துக்குள்ள வந்துவிடும். இன்னைக்கு பல இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற பாதிப்புகள், குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி வருகிற காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் பிரச்சனை, ஏன் தீமையான காரியங்கள், ஏன் சில விஷயங்களிலே நல்லா இல்லை, ஏன் நெகட்டிவா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, காரணம் இந்த சிந்தனை. இந்த சிந்தனையில நாம் தவறு செய்யும் பொழுது அது இருதயத்துக்குள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீமையை உண்டு பண்ணி விடுகிறது. பாத்தீங்கன்னா ஆதியாகமத்திலேயே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். காயின் என்பவனை குறித்து ஆதியாகமம் 4 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காயின் அவனுடைய சகோதரன் ஆபேல் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க. கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். அல்லேலூயா. காரணம் அது உயிருள்ள காணிக்கை. இவன் இந்த காயினும் கூட காணிக்கை கொண்டு வந்தான், ஆனால் கர்த்தர் என்ன செய்யல, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. அங்கீகரிக்கலன்னு உடனே என்ன நடந்துச்சு வாசிக்கலாம், 4 அதிகாரம் பாருங்க. உடனே என்ன உண்டாச்சு, காயினுக்கு முதல்ல உடனே அவனுக்கு எரிச்சல் உண்டாயிடுச்சு. இந்த எரிச்சல் எதனால வந்துச்சு, பொறாமை உண்டாகிடுச்சு. என்ன பொறாமை, என்னுடைய காணிக்கைய ஆண்டவர் அங்கீகரிக்கல, என் சகோதரனுடைய அங்கீகரிச்சிட்டார். அன்றைக்கு ஆதியாகமத்தில் ஏற்பட்ட அந்த பொறாமை, எரிச்சல், கோபம், இதெல்லாம் இன்றைக்கும் தொடர்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம், ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தொடர்கிறது. நம்மளால சில விஷயங்களை சகித்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நம்முடைய இருதயத்துல நம்மால கபடற்றவர்களா இருக்க முடியல. இன்னும் சொல்ல போனா ஊழியம் செய்கிறவர்களால கூட கபடற்றவர்களாக மாற முடியல. ஒருத்தருடைய ஊழியத்தை குறித்து இன்னொருத்தருக்கு பொறாம, ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து இன்னொருத்தருக்கு பொறாம ஏற்படுகிறது. இன்னமும் அந்த மாதிரியான காரியங்களை சாத்தான் விதைத்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த காயினுக்கு பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரன் தான், அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சிட்டாரு. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன், உடன் பிறந்த சகோதரனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரு. அதை இவனால சகிக்க முடியல. யோசிச்சு பாருங்களேன், நாம பல நேரத்துல இப்படிப்பட்ட விஷயங்களில தவறு செஞ்சிடும். நல்லா ரொம்ப ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம், நாம பைபிள் கூட நல்லா படிக்கலாம், நிறைய நாம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஓகே நிறைய நடக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள நம்முடைய சிந்தனையில இப்படி ஒரு எரிச்சல், இப்படி ஒரு கோபம், இப்படி ஒரு சுபாவம் இருக்கக்கூடாது.
ஆண்டவர் சொன்னாரு, கனம் பண்ணுங்கிறதுல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஆமா நீங்க முந்திக்கோங்க, நீங்க மத்தவங்களை கனம் பண்றதுல முந்திக்கொள்ளுங்க. அப்படின்னா மற்றவர்களை ஆசீர்வதித்து நீங்க உட்கார்ந்து பாருங்க, ஆண்டவர் அவங்கள விட உங்களை ரெண்டு மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம தவறுகள் நமக்கே தெரியறது இல்ல. கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார், யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல யாரோ ஒருவருக்கு யாராவது முக்கியத்துவம் கொடுத்துருந்தா நீங்க அதை குறித்து பொறாம அடைஞ்சீங்களா? உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயோ உங்க சபையிலேயோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க தவறா எதிரடியா யோசிச்சிட்டீங்களா? அல்லது நீங்க எந்த காரியத்தை குறித்து எரிச்சல் கோபத்தினால உங்களுடைய நினைவுகளில ஆண்டவருக்கு பிரியமில்லா சிந்தனைக்கு இடம் கொடுத்துட்டீங்களா? இது என்னாச்சு தெரியுமா? இந்த காயினுக்கு வந்த எரிச்சல், அடுத்து அந்த எரிச்சலின் ஆவியானது, கோபத்தின் ஆவியானது ஆண்டவருடைய பார்வையை புரிஞ்சு கொள்ளாம தன் சொந்த சகோதரனையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அது மாறிவிட்டது. கொலை வெறி ஆவியா மாறிடுச்சு. நமக்கு தெரியாது, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாந்தத்தின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் வெறுக்காத, யாரையும் ஒதுக்காத அன்பின் ஆவியானவர், எதையும் சகிக்கிற சகிப்புத்தன்மை கொடுக்கிற ஆவியானவர். இப்படிப்பட்ட இந்த ஆவியானவருக்குள்ள நாம நிறைஞ்சிருக்கும் பொழுது நாம அதே போலதான் நடக்க வேணும்னு அவர் எதிர்பார்ப்பார். அப்ப நாம இந்த கசப்பு, எரிச்சல், இப்படிப்பட்ட சுபாவங்களுக்கு நாம இடம் கொடுப்பதனாலே நம்முடைய செய்கைக்குத்தக்க பலன் சரியாய் இல்லாமல் சில நேரங்களிலே அது ஆசீர்வாதமாய் காணப்படாமல் போகிறது. இன்னைக்கு நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கிற ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும். வேதனை உண்டாக்குகிற வழி, அது ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கலாம், ஏதாகிலும் ஒரு தீய காரியமா இருக்கலாம், அல்லது பாவ சிந்தையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பாருங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம நம்மள ஆராய்ஞ்சு பார்க்காம மத்தவங்களே குறை சொல்லிட்டு இருப்போம். என் புருஷன் இப்படி இருக்கிறான், அதனாலதான் என் வீட்டுல ஒண்ணுமே நடக்கல, என் மனைவி அவ இப்படி அடங்கா பிடாரி, அதனாலதான் இப்படி, என் பிள்ளைங்க தருதல, அதனாலதான் என் வீடு இப்படி இருக்குது, என் பெற்றோர் இப்படி, இப்படியே நம்ம சொல்லி கொண்டிருக்க கூடாது. நம்மை ஆராய்ந்து, ஆண்டவரே நான் என்னை ஆராய்ந்து பார்க்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நாம சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் வழிகளை நான் சரி பண்ணிக்கொள்ள, நித்திய வழியில என்னை நடத்தும், சரியான பாதையில நடத்தும், ஆசீர்வாதமாய் நான் மாறும்படி, தக்க ஆசீர்வாதங்களை தக்க பலன்களை நான் உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என் வழிகள், என் பாதைகள் நித்திய பாதையா இருக்கட்டும், சரியான பாதையா இருக்கட்டும். ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்? ஆமேன், ஹல்லேலூயா. எனவே முதல் காரியம், ஆண்டவரை நாம் சேவிக்கிற வாழ்க்கைக்காக நம்மை ஆண்டவர் ஆராயத்தக்கதாய் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற வாழ்க்கை. இரண்டாவதாக நம்முடைய வழிகளை நாம் சரி பண்ணி கொள்ளும்படி, நம்முடைய காரியங்களை சரி பண்ணி கொள்ளும்படி, ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி என்கிட்ட இருக்கான்னு என்னை ஆராய்ஞ்சு பாருங்க, என் இருதயத்தை சோதிச்சு பாருங்க, என் சிந்தனைகளை ஆராய்ஞ்சு பாருங்கன்னு ஒப்பு கொடுக்கிற ஒரு அர்ப்பணிக்கிற வாழ்க்கைய தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பலன்களை கொடுப்பார். ஆமேன். மூன்றாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 11:20 வாசிக்கும் பொழுது, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுவதை பார்ப்பேனாக, என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய காரியங்கள் வெற்றியாய் முடிய வேண்டும். நாம் துதிக்கிறவர்கள் தான், தேவனுக்காய் அர்ப்பணிக்கிறவர்கள் தான், ஆனாலும் நமக்கு ஒரு வெற்றி தேவையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு ஜெயம் அவசியமா இருக்கிறது. இந்த வெற்றிக்கு, இந்த ஜெயத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது எரேமியா சொல்லுகிற வார்த்தை திரும்ப வாசிங்கள், உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லாரும் சொல்லுங்க, நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென், ஹல்லேலூயா.
பக்கத்துல பசங்க சரியான தீர்ப்பு செய்வார் சொல்லுங்க. நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார் சொல்லுங்க, நீதியுள்ள நியாயாதிபதி இருக்கிறார், அவர் நமக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பார். ஆமென். எனவே அவர் சொல்றார், நீதியுள்ள நியாயாதிபதி நீங்க வழக்கு ஆராயறவங்க போட்டு இத்தனை பக்கம் அத்தனை பக்கம் வச்சு வழக்கு ஆராயறாங்க, ஆனா நம்முடைய ஆண்டவர் வழக்கு ஆராயறதுக்கு என்ன பண்றாரு, இருதயத்தை ஆராயறாரு. பக்கத்துல பா சொல்லுங்க, இருதயத்தை ஆராயறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்களோ, உண்மையை கண்டறியும் சோதனை, உண்மையை கண்டறியறாங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவார். ஆமென் ஹல்லேலூயா. சில நேரத்துல நாங்க நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்றோம், சில வாலிப பிள்ளைகளை எங்க பொறுப்புலயே வச்சு அவங்கள உருவாக்கி அவர்களை ஒரு பக்கம் படிக்கவோ ஒரு பக்கம் ஊழியம் செய்யவோ பழக்க வைக்கிறோம். அப்போ இவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, வாலிப வயசு தான் இல்லையா, அதனால சில நேரம் அப்படி பிடிக்க நிறுத்தி நீ இதை செஞ்சியா இல்லையா அவ்வளோதான் அப்படியே தலையை தூங்குவாங்க. உண்மையை கண்டதையும் மிஷின் ஆண்டர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமேன். நம்முடைய ஆண்டர் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். இப்போ இவர்கிட்ட சொல்றாரு, நான் என்னுடைய வழக்க உமக்கு வெளிப்படுத்திட்டேன். ஓகே அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு வழக்கு இருக்கலாம், ஒருவேளை கோர்ட்டுக்கு போகாதவர்களா இருக்கலாம். கோர்ட்டுக்கு போற வழக்கு மட்டும் இல்லை, நமக்கே சில கேஸ் போராடிட்டு இருக்கு, பிரச்சனை வியாதியா இருக்கும், பண பிரச்சனையா இருக்கும், அல்லது யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கிறோம். என்னென்னமோ நடக்குது, என்னவோ காரியம், எதிராளினால நமக்கு தாங்க முடியாத பிரச்சனை. இந்த பிரச்சனைய இந்த வழக்க எல்லா இருதயத்தையும் ஆராய்கிற ஆண்டவர் சர்வலோக நியாயாதிபதி அவர்கிட்ட என் வழக்க என் கேச கொடுத்துட்டேன். எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய கேச உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஆண்டவரே, உங்ககிட்ட வெளிப்படுத்திட்ட ஆண்டவரே. சொல்லுங்க, இப்போ உங்க பிரச்சனை என்ன அதை சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய இந்த பிரச்சனையை இந்த வழக்க ஆண்டவரே என்னுடைய ப்ராப்ளத்தை உங்க கையில நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு நான் வெளிப்படுத்திட்டேன் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், எரேமியா 20:12. நீதிமானை சோதித்து அறிந்து உள் இந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாருங்க எப்படியெல்லாம் தேவனை புகழ்ந்து தன் காரியத்தை சொல்லுகிற தேவனுடைய மனுஷன், நீதிமானை சோதித்தருகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. மற்றவங்களாம் ஒருவேளை நீதிமானை புரிந்து கொள்ள மாட்டாங்க, நான் நீதியா தானே நடக்கிறேன், நான் உண்மையா தானே நடக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிலாம் பிரச்சனை வருது, ஏன் என்ன இப்படி பேசுறாங்க, ஏன் எனக்கு எதிராக இப்படி நடக்கிறாங்க என்று சொல்வீர்கள். நீதிமானை சோதித்தருகிற ஒருவர் இருக்கிறார், அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனின் இந்த அருமையான நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிற, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறப்பா. நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டு. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதிக்கவும் உற்சாக ஆவியோடு கூட உண்மை துதிக்க, உற்சாக மனதோடு உத்தம இதயத்தோடு உண்மை சேவிக்க ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வழிகளையும் ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களை வழக்குகளை உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்க வல்லமை போய் இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். God bless you. விருத்தாசலத்தில் அன்பர் உபவாச கூட்டம் நாள் 26/9/2015 நடைபெறும் இடம் தெய்வம் திருமண மண்டபம், விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் பின்புறம், விருத்தாச்சலம். தெய்வ செய்தி அறிபவர் சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள். உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கவும் தேசத்திற்காக ஜெபிக்கவும் தவறாமல் பங்கெடுக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள் எண் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல்
9894633922.